இலவசமாக மனுஸ்மிருதி புத்தகத்தை கும்பகோணம் மற்றும் கோவில்பட்டி பகுதி பொதுமக்களுக்கு வழங்கிய விடுதலை சிறுத்தை கட்சியினர். கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனுஸ்மிருதி புத்தகம் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று மக்கள் திரளாக கூடும் பகுதிகளில் 100,000 பேருக்கு விலையில்லா மனுஸ்மிருதி புத்தகத்தை வழங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அவரது ஆணைக்கிணங்க இன்று கும்பகோணம் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் பொதுமக்களுக்கு அக்கட்சியின் மண்டல செயலாளர் விவேகானந்தன் தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர், தமிழணி மாவட்ட பொறுப்பாளர் உறவுலகன், சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் முல்லை வளவன், சந்திரசேகர், தமிழன் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் சங்க மாநில இணைச் செயலாளர் அண்ணாதுரை, விவசாய அணி மாநில துணைச் செயலாளர் நாகப்பன், நகரப் பொருளாளர் ரவிமன்னன், மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்கள் புரட்சியாளன் அலெக்ஸ் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என திரளானவர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். இதைப்போன்று 1000 மனுஸ்மிருதி புத்தகம் அச்சிட்டு ஒரே நாளில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில், தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் கதிரேசன் தலைமையில் நடைபெற்றது. அவர்கள் அனைவரும் திரளாகச் சென்று கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் பகுதிகளில் கூடியிருந்த பொதுமக்களுக்கு மனுஸ்மிருதி புத்தகத்தை இலவசமாக வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகன், மாநில வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் பெஞ்சமின், கோவில்பட்டி ஒன்றிய செயலாளர் மாடசாமி, மாவட்ட துணைச் செயலாளர் பாஸ்டர் மோகன், மகளிர் அணி மாவட்ட அமைப்பாளர் விஜயா அந்தோணி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் மனுவேல் ராஜ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெகு உற்சாகமாக பங்கேற்று பொதுமக்களுக்கு இலவசமாக மனுஸ்மிருதி புத்தகத்தை வழங்கினார்கள். ஓகே. ஓகே. இருக்குல்ல சொல்லுங்க சார். இந்த தேசத்தை மதவாத பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்கள் இந்து தேசமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கல்விக் கொள்கை என்கின்ற அளவிலே இந்த நாட்டை இந்து நாடாக மாற்றுவதற்காக இந்த தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக மனுஸ்மிருதியை அரசியல் சட்டமாக கொண்டு வருவதற்கு சங்கிகள் முயற்சித்து வருகிறார்கள். இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை எடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் மனுஸ்மிருதியை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய மனுஸ்மிருதி நூலை பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இதன்படி மனுஸ்மிருதி இந்த நாட்டை ஆள துடிக்கிறது. அந்த மனுஸ்மிருதியை தடை செய்துவிட்டு அந்த மனுஸ்மிருதி படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆர்எஸ்எஸ் போன்ற சங் பரிவார அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கிறோம்.